ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து சரவணா ஸ்டோரில் வந்து 100 ரூபா ஐட்டம்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த 100 ரூபா ஐட்டம் என்னென்னலாம் இருக்கே அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் சொல்லி இங்கே வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. இது 2 கிண்ணம், அப்புறம் இந்த மாதிரி அந்த பிளேட்டு, இது வந்து தண்ணி சாய்ச்சிக்கிற கேனு, இது வந்து ஆனியன் சாப்பரு. நல்லா இருந்துச்சு, இது குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இது வந்து நாங்கள் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அப்புறம் 5.5 பெட்டி மாதிரி 3 பெட்டி இருந்துச்சு. இது ஒரு ஆனியன் சாப்பர், கொஞ்சம் பெரியஸாக இருந்துச்சு. இது வந்து நைஃப் ஷார்ப்னர், நைஃப்லாம் ஷார்ப் பண்ணுறது. இது வந்து இந்த ஸ்காய் சீவாங்களே அது. இது வந்து ஹேங்கர், துணியெல்லாம் மாட்டி வைக்கிற ஹேங்கர். இது வந்து மோர்லாம் கிடையிறது. இது பென்சில் பாக்ஸோட வாட்டர் பாட்டிலாக வந்துச்சு. இது நிறைய கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு பென்சில் பாக்ஸ் வித் பென்சிலு ஸ்கேல் அதெல்லாம். இது 10 பென்சில் ஒரு ஷார்ப்னரோடு வந்துச்சு. இது வந்து கேர்பேஜ் பேக்ஸு, இது வந்து ரசக்கற்பூரம் சொல்லுவாங்க இல்லையா அது வச்சுருந்தாங்க. இது வந்து நாருங்க, இது வந்து சிலிண்டர் ட்ரே, இது கூடவே வந்து அந்த ஜூஸ் பிழிகிற கப்போடு சேர்ந்தே வந்துச்சு. இது வந்து ஹாட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. இது மாதிரி குண்டா, ஆனால் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இது தூக்கு 3 டப்பா இந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் இருந்துச்சு. ஹேங்கரு, டிஃபன் பாக்ஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்தது. டிஃபன் பாக்ஸோட ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து இட்லி தட்டு, டிசைனாக இருக்குல்ல இது. இது நல்லா பெரிய டிஃபன் பாக்ஸாக இருந்துச்சு. இது 2 கப்பு, சின்ன கப்பு, இது 5 கப்பு. இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு, இது ஒரு கிண்ணத்தோட ஒரு கரண்டியும் சேர்ந்தே வந்தது. இதுக்கு ஒரு குட்டி தூக்குவாளி. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. மனை, ஸ்டூலு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. குவாலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸு, இது பார்த்துருங்க, இந்த வாட்டர் பாட்டில் புக்கு மாதிரி இருக்குது. நான் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் ஸ்கூல் போகும்போது பார்த்துருக்கேன். இது ஸ்டீல் வாட்டர் பாட்டில், இதுவும் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இது மாதிரி 3 டப்பா 2 டப்பா அப்படி சொல்லி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. இது டப்பர் வேறு டப்பா மாதிரி இருந்துச்சு. இது ஜூஸ் பாட்டில், சின்ன பசங்களுக்காக சிப்பர் மாதிரி இருந்தது. இது ஒரு ஸ்டூல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பக்கெட்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு, அந்த வெங்காய கூட எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டாண்டு. இது நல்ல பெரிய அன்னை கூட, இது மாதிரி க்ளோஸ்டாகவும் இருந்தது அன்னை கூட. இது வந்து காத்தடிப்போம் இல்லையா பம்ப்பு, அந்த காத்தடிக்கிற பம்ப்பு. அப்புறம் வந்து உப்பு ஜாடி, ஊர்க்கா ஜாடி எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலாம் இருந்திருக்கும். ஆனால் வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இதில் நிறைய டிசைன்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்தது, ஆனால் நான் வந்து சத்தியமாக ஒழுங்காக வச்சுக்க மாட்டேன், கண்டிப்பாக கீழே போட்டு உடச்சிருவேன். அதே மாதிரி செராமிக் கப்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் அழகு பொருளுக்காக மட்டும்தான் நம்ம வச்சுக்க முடியும், யூஸ் பண்ண முடியாது. இது வந்து மூடியோட கப் வந்துருந்தது. இதெல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸ். இது நான் வந்து சும்மா பிளாஸ்டிக் நினச்சேன், ஆனால் எடுத்து பார்க்கும்போது செம்ம வெயிட்டாக இருந்தது. இது நான் ஏதோ குட்டி பாப்பாங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா இது வந்து ஃப்ளாஸ்க்கு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த ஃப்ளாஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா 2 மேட் 100 ருபீஸ்னு வச்சுருந்தாங்க. இதில் நான் பாத் மேட் 2 வாங்கியிருந்தேன், வால் கிளாக்கு, அப்புறம் சாரீ 95 ருபீஸ்னு வச்சுருந்தாங்க. இது வந்து அம்மி இடிக்கிற, இஞ்சி இடிக்கிறது அந்த மாதிரி இடிக்கிறது. வாட்டர் பாட்டிலோட ஒரு கப் வந்தது, 3 கிளாஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து ஆம்லெட் பேனு. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஐட்டம்ஸ் என்னமோ கம்மியாக இருந்தது, ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டிஃபன் பாக்ஸ்லாம் நிறைய இருந்தது, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. இது பார்த்திங்களா, தாத்தா பொடியெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து குப்பை பக்கெட்டு ப்ளஸ் மரம், அப்புறம் வந்து ஜக்கு,
குப்பை பக்கெட் நல்லா பெருசாக சூப்பராக இருந்தது. நல்ல தரமான பொருளாக தான் இருந்தது அங்கே இருக்கிறது எல்லாமே. அவ்வளோதான், இதோடு நாங்கள் பில் போட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் பில் போடுறதுக்காக நின்றுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இவங்க வந்து அவங்களோட ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ரஷ் பாருங்களேன், இவ்வளோ ரஷ்னு இருந்தது. இந்த பிளேஸ் தான் வந்து 100 ருபீஸ் பிளேஸு. நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும். நீங்களும் இங்கே ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து சும்மா போனாலும் ஏதாவது பொருள் வாங்கிட்டு தான் வருவீங்க கண்டிப்பாக வெளியில். அப்படியே நாங்கள் கிளம்பி நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நைட் 9:30 ஆகிடுச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க சங்கீதா ஹோட்டல் போயிட்டோம். அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே அந்த டைமுக்கே அவ்வளோ ரஷ், இடமே இல்லை, செம்ம கூட்டம். ஸோ வந்து சீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், வெயிட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சீட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு வழியாக எங்களுக்கு இடம் கிடச்சிச்சு, நாங்கள் உட்காந்துட்டோம். அவங்க உட்காந்தோன்னே அவங்க சப்பாத்தி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க, நாங்கள் வந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். என் பையன் வந்து கீ ரோஸ்ட் தோசை வாங்கிக்கிட்டான். அவ்வளோதாங்க, இன்னியோட இந்த வாக் முடிஞ்சிருச்சு. நீங்களும் அந்த சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.